Hi friends, welcome back to Sherry Street Channel. இன்னைக்கு ஒரு சத்தான கேழ்வரகு அடை எப்படி செய்யறதுதான் பார்க்க போறோம். இதை நீங்க வாரத்துல ஒரு நாள் உங்களோட டிஃபன்ல சேர்த்துக்கிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லது. ஒரு கப் அளவு ராகி மாவு சேர்த்துக்கோங்க. உங்க வீட்டில் கேழ்வரகை நீங்க மில்லில் கொடுத்து அரைச்ச மாவும் சேர்த்துக்கலாம், இல்லை கடையில் நீங்க ராகி மாவு வாங்கியும் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு பச்சை மிளகா பொடியா நறுக்கியது, ஒரு வெங்காயம், சால்ட் தேவையான அளவு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். அது நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிடும்போது. வெல்லம் வேணான்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதில் 1 கப் அளவு முருங்கைக்கீரை போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. மாவு வந்து ரொம்ப கட்டியாக பிசையாதீங்க, கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் உங்களுக்கு அடை வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து இப்போ அதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். 10 நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சிடலாம். இந்த அடைக்கு சூப்பரான சைட் டிஷ் கார சட்னி, அதை எப்படி செய்யறது பார்க்கலாம். 2 வெங்காயம், 3 காய்ந்த மிளகாய், 2 பல்லு பூண்டு, சால்ட் தேவையான அளவு, 3 தக்காளி. இப்போ இதெல்லாமே மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. தாளிப்புக்கு எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிக்கலாம். இந்த கார சட்னி நீங்கள் இட்லி, தோசை, அடை, குழி பணியாரம் இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம கேழ்வரகு அடையை தட்டி எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் வாழை இருந்தால் வாழையில் தட்டிக்கோங்க, இல்லைனா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அடையை தட்டி எடுத்துக்கலாம். நல்லா அந்த ஓரங்கள் எல்லாத்தையும் நல்லா தட்டிக்கோங்க. அடை வந்து கனமாக இருந்தால் சாப்பிட நல்லா இருக்காது. இதை தவாவில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். சத்தான கேழ்வரகு அடையை நீங்கள் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிடலாம். வாரத்தில் ஒரு நாள் கேழ்வரகை சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கும் அவ்வளோ நல்லது, வெயிட் லாஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. கேழ்வரகு அடையும் கார சட்னியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் ஷெரி ஸ்ரீ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.